சாஸ்திரா சத்சங்கம். சாஸ்திரத்தின் மூலமாக தான் சத்சங்கம் ஏற்பட முடியும். அது இங்கிலீஷில் படித்தா அது சஸ்திரம்னும் படிக்கலாம், சாஸ்திரம்னும் படிக்கலாம். அது வேறு அது அந்த ஆகாரங்கிறது, ஆகாரங்கிறது உருவ அமைப்புங்கிறது, அது ஆ சொல்லலாம் ஆன்னு சொல்லலாம். அதற்கு அது ஒரு ஸ்லோகம் சொன்னாவா பெரிய அந்த கும்பகோணத்தை பற்றி தான் சொன்னேன். அதை பற்றி கர்னூல்லேருந்து காஞ்சிபுரம் வரும்போது உள்ள சொன்னேன். மகிழ்ச்சி தீட்சிதா உபௌ சஸ்திரே சாஸ்திரே ச குசலௌ மகிழ்ச்சி தீட்சிதா உபௌ ஆஹவேஷு ஹவேஷு ச திருநாம ஆத்யந்த நாமானவ் அச்சுத நாயக்கர் அச்சுத அனந்த கோவிந்த ஆச்சமன இது அச்சுத நாயக்கர் கோவிந்த தீட்சிதர். ஒருத்தர் அட்மினிஸ்ட்ரேட்டர், ஒருத்தர் ரூலர், இன்னொருத்தர் மந்திரி அக்னிஹோத்ரி வித்வான். ரெண்டு பேரையும் சேர்த்து ஒரு ஸ்லோகத்தில் சொல்லியிருக்க. அதில் திருநாம ஆத்யந்த நாமானம் அச்சுதாய நமஹ அனந்தாய நமஹ கோவிந்தாய நமஹங்கிறதுல முதல் பேர் வந்து அச்சுத, அச்சுத நாயக்கர், அச்சுதப்ப நாயக்கர். திருநாம ஆதி அந்தநாம, அந்தநாம கோவிந்த தீட்சித. திருநாமாத்யந்த நாமானம் மகிழ்ச்சி தீட்சிதா உபவு. ஒருத்தர் வந்து மகிழ்ச்சித் ராஜா, இன்னொருத்தர் தீட்சித. சஸ்திரே சாஸ்திரே ச குசலவ். முதல்வர் வந்து அச்சுத நாயக்கருங்கிறவர் சஸ்திரத்தில், அதாவது யுத்தம். யுத்தம்னா என்ன? அது ஒரு சிம்பாலிக்காக யுத்தம்னு சொல்கிறது வந்து, யுத்தம்னு சொன்னால் நிர்வாகம், தயை, மற்றவாளுக்கு கொடுக்கணுங்கிறது, கோ எக்ஸிஸ்டன்ஸு. எப்படி இது தூரதர்சிதா, ரொம்ப நாள் பல வருஷங்களை பற்றியும் தீர்க்க திருஷ்டியோடு வேலை செய்கிறது, இது மாதிரி எல்லாமே சேர்ந்தது இந்த சஸ்திரம். இந்த சஸ்திரங்கிறது நான் மற்றவாளை காப்பாற்றுறதுக்காக ஏற்பட்டு சதாத்கில திராயத்தை த்யுதக்ரஹா க்ஷத்ரஸ்ய சப்தோ புவனேஷு ரூடா ராஜ்யேன கிம் தத் விபரீத விருத்தேகே பிராணீர் உபக்ரோஷ மலீம செய்வா. ஒரு பசுமாடை காப்பாற்ற முடியாவிட்டால் என்னுடைய எங்கிட்ட பலம் இருந்து என்ன பிரயோஜனமுங்கிறவர். அதாவது அதிகாரத்தினுடைய உத்தேசம், பலத்தினுடைய உத்தேசம் தர்மத்தை காப்பாற்றணும், சௌரியத்தினுடைய உத்தேசம் தர்மத்தை காப்பாற்றணும். தர்மத்தை காப்பாற்றுறதுல முதல்ல எது இது? பசுமாடை காப்பாற்றணும். அந்த ஒரு பசுமாடை காப்பாற்றுறதுக்காக தன்னுடைய பதவி எதை பற்றியும் யோசிக்காமல் வேலை செஞ்ச தேசம் இந்த தேசம். அதில் இந்த கோவிந்த தீட்சிதர், இந்த அச்சுத நாயக்கரத்தில் சஸ்திரே சாஸ்திரேச்ச குசலம். இந்த கோவிந்த தீட்சிதருங்கிறவர் சாஸ்திரங்களில் கட்டிக்கார். தர்க்கம், மீமாம்சா, வியாக்கரணம், வேதாந்தம், சாகித்யம், அலங்கார சாஸ்திரம். அலங்கார சாஸ்திரம்னா என்ன? வெளியில் இப்போ மாலை போட்டுக்கிறது, தங்கம், அது 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 வேறு அலங்காரம். பேசுறதுலேருந்தே அலங்காரம். அலங்காரம்னு சொன்னால் எதுகுமனையோடு பேசுறது மாத்திரம் இல்லை, அது வந்து பவ்யமாக பேசுறது எப்படி, பக்தியோடு பேசுறது எப்படி, மனசு புண்படுத்தாமல் பேசுறது எப்படி, யாருக்கு புரியணுமோ அவளுக்கு முக்கியமாக புரியணும் அதை தெரிவிக்கிறது எப்படி, அது சொல்லி சொல்லுறதுலையும் யாருக்கு புரியணுமோ அவளுக்கு புரிஞ்சால் பொறுமை சிறது சிறது எல்லாருக்கும் புரியணுங்கிற அவசியம் இல்லை, சிறது அப்படி இல்லை. அதுக்கு இந்த இந்து ரிலிஜனில் அலங்கார சாஸ்திரம்னு ஒன்று பண்ணி பலவிதமான அலங்காரங்கள், ஒரு பாஷையை எப்படி உபயோகப்படுத்தணும், ஒரு எழுத்தை எப்படி உபயோகப்படுத்தணும், அதுக்கெல்லாம் ஒரு நாகரீகம். ஸ்மித பாஷி, பூர்வ பாஷி அப்படின்னா ராமரை பற்றியெல்லாம் சொல்லி அந்த மாதிரி இந்த தேசத்தினுடைய ஒரு காம்பீரியங்கிறது பல விதத்துலையும் இருக்குது. இதெல்லாம் இந்த புது ஜென்ரேஷனுக்கு தெரியப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது. இது ஏதோ சண்டை போட்டுருக்கிற தேசம், ஏதோ இது ஏதோ ஏழையான தேசம், எப்பவும் வம்பு வம்பு பிடிச்ச தேசம், இது இல்லைன்னா
இருந்தால் பத்து பேருக்கு கொடுக்காத தேசம் அப்படின்னு, அதாவது உண்மை இல்லாத விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி கொடுக்காமலேயே அவள் மனசில் ஏறக்கூடிய சூழ்நிலை இருக்குது. என்ன தானாக பிரச்சாரம் பண்ணுறவா மேடைன்னு இல்லாமல் தானாக பிரச்சாரம் பண்ணுறவா ஒரு ஒரு பாக்ஸ் ஒரு பாக்ஸில் போட்டான்னா அது எங்கெல்லாம் இடத்துக்கும் போய்டுறது. அதில் போடும்போது அதில் வந்து அவள் வாழ்க்கு தேவையில்லாத விஷயங்கள்லாம் வந்து சேர்றது. அது 50 வருஷத்துக்கு முன்னாடி அது அந்த உபதிரவம் இல்லை, அந்த இது இல்லை. ஒன்று தெரிஞ்சால் நல்லது தெரியும், இல்லைன்னா தூங்கிட்டு இருப்பான், தப்பு இல்லை. அது வந்து தப்பாக புரிஞ்சுக்கிறதோ கெட்டதை எடுத்துக்கிறதோ அந்த உபதிரவம் அந்த அந்த கஷ்டம் அப்போ அவ்வளோவா இல்லை. இப்போ இதுக்கான தேவை நிறைய இருக்குது, நல்லதும் இருக்குதுன்னு வச்சுங்கோ அது இருக்குது. ஆனால் அது சப்பிரமாணமாக இருக்கா, அத்தாரிட்டேட்டிவாக கரெக்டாக இருக்கா, ஆத்தென்டிசிட்டி என்ன, சாஸ்திரம்னு சொல்லும்போது எப்படி சொல்கிறா, எப்படி புரிஞ்சிக்கிறா, எப்படி எடுத்துக்கிறா, அதெல்லாம் இருக்குது. ஆகவே நம்முடைய தேசத்தினுடைய சரித்திரம் சாஸ்திரம், வரலாறையும் நாம் எடுத்து சொல்லி நிர்வாகத்தினுடைய அபிப்பிராயம் என்ன, இந்த தேசத்தில் நிர்வாகங்கிறது எதுக்காக ஏற்பட்டது, சேவைங்கிறது என்ன, வியாபாரம்னா என்ன, எல்லாத்துக்கும் இலக்கணம் இருக்குது இந்த தேசத்தில். அதாவது தர்மத்தினுடைய அடிப்படையில் அமைஞ்சதுனால இது ஏதோ பலகீனமான அமைப்பு மாதிரி தெரிஞ்சாலும் பொறுப்பான அமைப்பாக, நிதானம் உள்ள அமைப்பாக, நிதானமாக செயல்பட்டால் நிதானத்தை இழக்காமல் செயல்பட்டது இந்த தேசத்தினுடைய ஒரு பாரம்பரியமாக. எல்லாத்துலேயும் ஒரு இப்போ இன்னும் புதுசாக நம்ம சொல்கிறோம் ஹியூமன் ரைட்ஸுன்னு சொல்கிறோம், பற்றதெல்லாம் சொல்கிறோம். அந்த காலத்தில் இந்த கருணை, தயை, தர்மம், தாட்சண்யம் அதெல்லாம் இருக்குது. இப்படி தர்மத்தினுடைய அடிப்படையில் இந்த தேசத்தினுடைய நிர்மாணம், நிர்வாகம் எல்லாம் அமைஞ்சிருக்கு. இந்த அமைப்பு எல்லாத்தையும் நாம் வந்து இன்னும் பலமாக வச்சுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஒரு கோவில்னு சொன்னால் 40,000 கோவிலை வச்சுட்டு சொத்து இவ்வளோ எழுதி வச்சுட்டு அது வந்து காகிதத்திலே பார்த்துங்கன்னா அந்த காகிதங்களுக்கு கிடைக்கிறதா தெரியாது. இது இப்படி ஒரு இவ்வளோ பணக்காரர்களாக இருந்து சொத்தை கணக்கு பார்த்தோம்னா இவ்வளோ பணக்காரர்களாக இருப்பேன், இப்படி ஒரு ஒரு சூழ்நிலை இந்த தேசத்தில் இருக்குதுன்னா அதெல்லாம் அதுக்கு அவேர்னஸ், பல விதத்துலேயும் அவேர்னஸ் தேவைப்பட்டுருது. பாஷையை பற்றி, நம்முடைய ஆகாரங்களை பற்றி, நம்முடைய குடும்ப அமைப்புகளை பற்றி, தினசரி கோவில்களில் நடக்க வேண்டிய நித்திய பூஜைகளை பற்றி, உற்சவங்களை பற்றி, குழந்தைகளுடைய கல்வி திட்டம், அது பெருசாகிடும், அதை பற்றி சொல்ல ஆரம்பிச்சோம்னா கல்வி திட்டங்களை பற்றி நிறைய இருக்கும். ஆக இதில் குழந்தைகளை நல்ல விதமாக இந்தியர்களாக வளர்ப்பதோ, இந்துக்களாக வளர்ப்பதோ, அப்புறம் குறிப்பிட்டு இந்த சம்பிரதாயம் சம்பிரதாயம் அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரியான வைதீகமாக வளர்க்குறதோ கேள்விக்குரிய விதத்தில் இருக்கிறதுனால கேள்வி பல விதமாக இருக்குது. பேரண்ட்ஸுக்கு ஏற்படுற சந்தேகம், சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலை, அது சட்டத்திட்டத்தினுடைய ஒத்துழைப்பு, இப்படி பல விதத்தில் இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு ஊர்களில் நிறைய இப்போ இங்கே மயிலாப்பூரங்கள்லாம் நிறைய கச்சேரிகள்லாம் நடக்கிறது. பொதுவாக மார்கழி மாதங்கிறது இப்போ சொன்னேன், மார்கழிகா மாதத்துக்காக மாத்திரம் இது ஆரம்பிக்கலை, அது பொதுவாக நிறைய நடந்துட்டுருக்கு. நிறைய சபாக்கள் நிறைய நல்லா நடத்தின்னு இருக்கா, அதுவும் நடத்தணும். இப்போ உபன்யாசத்துலேருந்து ஆரம்பிக்கிற சுந்தரகாண்டு உபன்யாசம்லாம் பண்ண போகிற, அப்புறமா கச்சேரியும் இருக்குது, உபன்யாசங்களும் இருக்குது, சங்கீதத்தையும் வளர்த்து இது மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் மெட்ராஸில் நடந்துட்டுருக்கு. ஆனாலும் சமுதாயத்தின் மத்தியில் இந்த தேசத்தை பற்றியும் சாஸ்திரங்களை பற்றியும் வரலாற்றை பற்றியும் மிதமான கருத்து ஒரு பக்கம் இருக்குது, ஒருமித்த கருத்தும் தேவைப்படுறது. அது மாதிரி ஒரு பிரஜாசக்தியை ஒன்று திரட்டி சாஸ்திரங்களை பிரச்சாரம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு அமைப்பு பெரியவாருடைய ஆசீர்வாதத்தோடு நிறைய அங்கே தஞ்சாவூர் ஜில்லாவில் நிறைய நடந்துட்டுருக்கு. பசியை போக்கிறது, பயத்தில் இருக்கக்கூடிய பசியை போக்குறது அன்னதானத்தின் மூலமாக, அதுவும் நிறைய பண்ணிட்டுருக்கா. இப்போ அத்திவரதர் உற்சவத்தும் போதும் அன்னதானம் இங்கேருந்து போய் இவள் வாலண்டியர்ஸ் எல்லாம் போய் காஞ்சிபுரத்துக்கு போய் நிறைய ஊரில் பண்ணிட்டுருக்கா. அன்னதானம் பொறுத்த வரைக்கும் கும்பகோணத்துலேயும் சரி வேறு வேறு ஊர்கள்லேயும்
நிறைய உற்சவ சந்தர்ப்பங்களில் அந்த அன்னதானம் நிறைய நடந்துருக்கு. அது வந்து அந்த பசியை போக்குறதுக்கு. இதில் என்ன பசி இருக்கோ, இந்த ஞானத்தை தேடி என்ன ஒரு விபுட்சா என்ன இருக்கோ அதை போக்குறதுக்கு நல்ல வித்வான்கள் மூலமாக இந்த நல்ல காரியத்தை பண்ணி சாஸ்திரா சத்சங்கம் அப்படிங்கிறது ஞான தீபேன பாஸ்வத ஒரு தீபம் மாதிரி திலக்கம் மாதிரி போட்டிருக்க அதில் இந்த விஷயத்தை. அதுக்கெல்லாம் காரணம் சத்சங்கம். அதை பொறுத்த வரைக்கும் இந்த பெரியவாள்கிட்ட ஏற்பட்ட பழக்கம், குடும்பத்தினுடைய பழக்கம், வாத்தியார்கள் படித்த பள்ளிக்கூடத்தினுடைய கும்பகோணத்தில் படித்த பள்ளிக்கூடத்தினுடைய பழக்கம், மேலக்காவிரி சாஸ்திரம் அந்த மாதிரி சத்சங்கம் இது மாதிரி பலமேர் மூலமாக ஏற்பட்ட சத்சங்கத்தில் நாம் நல்லது பண்ணணுங்கிறதுக்காக இந்த மாதிரி நல்ல விஷயம் அது. இப்போ தான் அங்கேயும் போயிட்டு வந்தோம், தஞ்சாவூரும் போயிட்டு வந்தோம், அங்கே விளையாட்டங்குடி போய் அங்கேயும் ரெண்டு மூணு நாளைக்கு இருந்துட்டு வந்தோம். இந்த மாதிரி சிட்டியில் இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணி இப்போ சொன்னார் குழுக்குழுன்னு சொன்னார் ஒருத்தர் குழுக்குழுங்கிறது அது தேவையாது. ஆனால் இருந்தாலும் வெளியிலையும் இயற்கையாகவே அந்த குழுக்குழும் தேவை. அது இந்த குளோபல் வார்மிங் அப்படிங்கிற விஷயத்துலேயும் ஜனங்களுக்கு அந்த முயற்சியெல்லாம் பண்ணி இது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த வேப்ப மரத்து காற்றுங்கிறது அது தனி அது ஒரு இது இருக்கும் நிகழ்ங்கிறது வசதி பண்ணி. அதாவது இந்த காலத்தில் உபதேசம் பண்ணணும்னா உபகாரமும் பண்ணி உபதேசம் பண்ணுறது. அந்த காலத்தில் உபதேசம் பண்ணப்புறம் உபகாரம் பண்ணுறது, இப்போ இந்த காலத்தில் உபகாரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உபதேசம் பண்ணுறதுங்கிறது அது. அதனால் இந்த மாதிரியான ஒரு சௌரியமான ஒரு ஏற்பாட்டை பண்ணி அவளுக்கு ரெக்கார்டிங் டீச்சிங் எல்லாத்துக்கும் சௌரியமாக பண்ணி இந்த சாஸ்திரா சத்சங்கம் இந்த பக்கம் சொன்னாலே வடபழனி கோடம்பாக்கம் தேவை இருக்கு, நார்த் மெட்ராஸ் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் அங்கே நிறைய இருக்குது, மயிலாப்பூர் பக்கம் நிறைய இருக்குது. இங்கே ஒன்றும் தேவைப்படுறது, இங்கே எல்லோரும் மேன்மேலும் இந்த விஷயத்தை நடத்தி நம்முடைய சம்ஸ்கிருத பாஷை தமிழ்லேயே இருக்கக்கூடிய பல நல்ல விஷயங்கள் அது சேர்த்து சொல்ல முடியாது இருக்குது. இதே விஷயங்கள் தான் சம்ஸ்கிருத விஷயங்கள் தமிழில் இருந்தாலும் இதுதான் இருக்குதுன்னு சேர்க்க முடியாது இருக்குது. அதுக்கு ஒரு சேத்து பாலம் தேவைப்படுறது. அது அந்த மாதிரி விஷயத்தில் ஒருங்கிணைப்பு பாஷைகள் மத்தியிலேயும் நதிகளை ஒன்று சேர்க்கணும்னு சொல்கிற மாதிரி இந்த பாஷைகளையும் அது சம்பந்தமே இல்லை. எல்லாத்துலேயும் நல்ல விஷயம் இருக்குது, எல்லா பாஷையிலும் நல்ல விஷயம் இருக்குது. இந்த பாஷையோ அந்த பாஷையோ எல்லா பாஷையிலையும் நல்ல விஷயம் இருக்குது. அந்த விஷயங்களை விட்டுட்டு வேறு ஏதாவது பாஷையை பற்றி பேசுகிறத விட இது மாதிரி ஆனால் எல்லா பாஷையும் இருக்கிற நல்ல விஷயங்களை நல்ல விஷயங்கள்லாம் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்குது. தமிழாக இருக்கட்டும், சம்ஸ்கிருதமாக இருக்கட்டும், வேறு ஒரு பாஷையாக இருக்கட்டும். இப்போ நீங்கள் திவ்யநாமெல்லாம் பண்ணுறீங்கன்னா பல பாஷைகளையும் சேர்த்து நல்ல விதமாக இங்கே கொடுத்துருக்கேன். தட்சிண சம்பிரதாயம் இந்த இதில் இதில் சம்பிரதாயங்களில் கன்னடம் பாட்டு பாடுறா, மராட்டி பாட்டு பாடுறா, தமிழில் பாட்டு பாடுறா, தெலுங்கு பாட்டு பாடுறா, பல பாஷைகளும் சேர்த்தான் பாடின்னு இருக்கேன். பக்தியை பொறுத்த வரைக்கும் இந்த பாஷை அந்த பாஷைன்னு இல்லை, அந்த பக்தி நம்ம மனசில் இருக்காங்கிறதும் நாம் உருவாக்கிக்க வேண்டிய விஷயம். அது மாதிரி நல்ல விஷயங்களையும் நல்ல கொள்கைகளையும் நல்ல பாலிசிகளையும் தயார் பண்ணுற மாதிரி இந்த அமைப்பு மேன்மேலும் நல்ல விதமாக வளர்ந்து இதில் அறிஞர்களும் வித்வான்களும் உபன்யாசகாரும் இதுலேயும் பங்கெடுத்துட்டு அதான் இங்கே சென்னையின் மூலமாக தான் ரெண்டையும் பண்ண முடியாது இருக்குது. கிராமங்கள் கிருஷ்ணாப்பள்ளி தஞ்சாவூர் கிராமங்களையும் பலப்படுத்துறதுக்கும் இங்கேருந்து தான் முயற்சி பண்ண முடியாது இருக்கு. அங்கேருந்து அமெரிக்கா வேறு ஊரில் இருக்கக்கூடிய லண்டன் அந்த ஊரில் இருக்கிற வாழையும் இந்தியா பக்கம் பாருங்கோன்னு சொல்கிறதுக்கும் இங்கேருந்து தான் நல்ல பல முயற்சிகள் பண்ண முடியாது இருக்கு. ஆகவே பெரும் பொறுப்பு இந்த பெரும் வாய்ப்பும் பெரும் பொறுப்பும் இந்த சென்னை ஜனங்களுக்கு இருக்கிறதுனால அதே மாதிரி திருப்பதி மாதிரி க்ஷேத்திரங்களும் இங்கே பக்கத்தில் இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து நல்ல விஷயங்களை பண்ணி தர்மம் மிகு சென்னைன்னு பேர் சொல்கிற அதில் தர்மம் மிகுதியாக வர்றதுக்கு
எல்லாருடைய முயற்சியும் பிரார்த்தனையும் கூட இருந்து பெரியவாருடைய ஆசீர்வாதத்தோடு இந்த சாஸ்திரா சத்சங்கம் மென்மேலும் சத்விஷயங்களை நடத்தி தர்மோ ரட்சதி ரட்சிதா அப்படிங்கிற விதத்தில் நாளைக்கு இந்த இங்கே தான் முன்னே யோசிச்சிருந்தா போல் இருக்கு. இப்போ வாணி மகலில் அந்த இது அதான் 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 அதுக்காக நாளைக்கு அவர் கேசவ எங்கார் பராசரன் அவருக்கு அங்கே பாராட்டு விழா அதுவும் பண்ண போகிறாங்க அங்கே வாணி மகாலில். அதுவும் தேவை. அதாவது வக்கீல் படிப்புலையும் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இன்னும் சின்ன வயசில் இருக்கவாலையும் தயார் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. நம்ம வேறு எங்கேயோ போய் லண்டன் இப்படி இந்த 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 கோர்ட்டும் அந்த காலத்து கோர்ட்டில் போய் இப்போ வாதாட வேண்டியது இல்லை. ஆனால் இங்கே இருக்கிற கோர்ட்டுகள்லேயே நம்ம கோவில்களை பற்றியும் நிறைய இந்த வாத விவாதங்கள்லாம் இருக்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி இந்த சாஸ்திர பின்னணியோட இந்த வக்கீல்களும் நிறைய யங்ஸ்டர்ஸையும் நிறைய அதுவும் தயார் பண்ணுறதுக்கு அவர் உன்னோடியாக லௌகீகமான பல கேஸ்கள் பண்ணியிருந்தாலும் இந்த மாதிரியான விஷயத்திலையும் அவர் குடும்பத்தினுடைய உழைப்பு பல வருஷங்களாக நல்லா நடந்துட்டுருக்கு. அவருக்கு இந்த வயசுலேயும் அவர் வந்து நிறைய பொது காரியங்களுக்காக சிறப்பாக பண்ணிட்டுருக்கார். அவருக்கான பாராட்டு விழா அங்கே வாணி மகாலில் அது பண்ண போகிறார். இது மாதிரி நல்ல விஷயங்களை மேன்மேலும் இந்த சாஸ்திரா குடும்பம் பண்ணிட்டு பெரியவாருடைய அனுகிரகத்தோடு மேன்மேலும் நல்ல காரியங்களை பண்ணுறது எல்லோரும் முயற்சி பண்ணட்டும். ராமோ பார்வதி மதே ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய ஜெயசங்கர் ஹர ஹர சங்கர். கருவுக்குள்ள பிரசாதம் ஏற்பாடு பண்ணியிருக்கு. பிரசாதம்